மனைவிகளை மாட்டிக்கொள்ளும் கணவர்களின் குழுவில் சிக்கிய பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த நீல் இவருக்கும் நோஹா என்ற பெண்ணுக்கும் கடந்த 2015 ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணமாகி 6 மாதங்களில் நோஹா கணவரின் நலத்தை அறிந்து கொண்டார். அதாவது நண்பர்கள் அவர்களின் மனைவியை ஒருவருக்கு ஒருவர் அடிக்கடி மாற்றிக் கொள்வார்கள் எனவும் அதே போல நீயும் இருக்க வேண்டும் என நோகாவிடம் நீல் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு நோஹா ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் தொடர்ந்து அவரை நீல் கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நீல் நோஹா தம்பதிகள் கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அங்கு நீலின் நண்பர்கள் குழு மற்றும் அவர்களின் மனைவிகள் என 18 பேர் வந்திருந்தனர். இதையடுத்து நோஹாவை வேறு நபருடன் இருக்க நீல் வற்புறுத்திய நிலையில் அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. பின்னர் நோகாவுக்கு அங்கிருந்த பெண் ஒருவர் போதை மருந்துகளை கொடுத்து ஆபாசமாக வீடியோ எடுத்துள்ளார். குறித்த வீடியோவை காட்டி அந்த கும்பல் நோகாவை மிரட்டி வந்தனர். ஆனால் நோஹா தொடர்ந்து அவர்கள் விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் வேறு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக கூறி நீல் அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளார். சமீபத்தில் நோகா பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த நீல் மற்றும் அவரது நண்பர்கள் நோகா பெயரில் வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளனர். நோகா குறித்து தவறாக பேசி வந்துள்ளனர். இதையடுத்து நோகா போலீசாருக்கு தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் அளித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.